இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு பொண்ணோட தலையாய கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, லட்சியம், தெருப்புழுதி எல்லாம் ஒரே விஷயம்தான், கல்யாணம். அவளுக்கு இந்த டிசைன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கான். கல்யாணம் என்ன கிராண்டா தாம் தூண்டு வேணுமா அவங்க பொண்ணு இப்படி சொல்றாங்க. அப்படியே கூதே மாலை சாத்தினா எங்க அப்பாவோட உடம்புல பிளட்டோட சேர்ந்து ரெண்டு விஷயம் எக்ஸ்ட்ராவா ஓடுது. ஒண்ணு ஃபில்டர் காஃபி, இன்னொன்னு ஹிந்து பேப்பர். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து டெத் பெனால்டி கொடுக்க கூடாதுங்கறான். ஆனா பாதிக்கப்பட்ட கிச்சல நிறைய வேலை இருக்கு. நான் கேட்டேனா கேக்கல. மீரா ஆட்டோ வந்துரும். அப்படி என்னதான் இருக்கும் அந்த ஹிந்து பேப்பர்ல? எல்லார் வீட்லயும் ஒரு பாட்டி, கையில ருத்ராட்ச மாலை, ஆனா சதா ஜபிக்கிறது என்னமோ கல்யாணத்தை பத்தி தான். இன்னும் கொஞ்ச நாள் அவ கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போயிடுவா. அதுக்கப்புறம் இந்த வீடு சொத்து எல்லாம் உனக்கு தான். இருக்கிற கொஞ்ச நாள் அவ விளையாடிட்டு போட்டுமே, விட்டுடுற. அவ எப்பவுமே அப்படிதான். சென்னையில பொட்டிக்கடை கடுத்தபடியா மூலிகை மூலை ஜுவல்லரி ஷாப் வந்ததுக்கு ஒரே ரீசன் தமிழ்நாட்டு தாய்க்குலம். இது 5 சவரன் இருக்கும்ல, காசு மாலைக்கு தனி அழகுதான். சரி உக்காரேண்டி. இந்த ஷாப்பிங் போது அதுக்கு துளி கூட சம்மந்தமே இல்லாம இருந்தவங்க என்னோட அப்பா, என் தம்பி. புக்கு சாப்பிடு, அம்மாட்ட சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். மார்க்கெட்ல பொண்ணுக்கு இருக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான குவாலிஃபிகேஷன் ட்ரெய்னிங், பரதநாட்டியம், கர்நாடிக் மியூசிக். பொண்ணு நான் எப்படின்னா, என் தம்பி ஆம்பளை ஆகிறதுக்கு வேற ட்ரெய்னிங் போயிட்டு ரொம்ப சந்தோஷம் ஈஸ்வரா, பொண்ணு உக்காந்துட்டாளா. கிளாஸ்ல ரெண்டு வர்க்கம் இருக்குன்னு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. இந்த ரெண்டு வர்க்கமும் எந்த டிஃபரன்ஸும் இல்லாம கடைசியா விழுந்த கூட்ட இன்ஜினியரிங். எனக்கும் எல்லார மாதிரியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேலதான் கண்ணு, ஆனா கிடைச்சதனமும் மெக்கானிக்கல். ஆனா மத்த பொண்ணுங்க மாதிரி இல்லாம ஐ ரியலி லவ் இட்.
சாஃப்ட்வேர். நான் ஆஃபீஸில் பிஸியாக பொட்டி தட்டிகிட்டு இருக்கும்போது வீட்டில் அம்மாவும் அப்பாவும் அதே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது என்ன நம்பர்? 451. அதை பாருங்க. நல்ல சம்பளமாச்சே. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் எல்லா பொண்ணுக்கும் பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் பத்தி ஒரு கனவு இருக்கும். வளர வளர ட்ரீம் வெட்டிங் ஐடியாஸ் கெட் க்ரஷ்ட். ரியாலிட்டி கனவு கலச்சிரும். மாப்பிள்ள பாக்குற வேலையை சமத்த அப்பா அம்மாக்கு அவுட் சோர்ஸ் பண்ணியாச்சு. இனி எனக்கு இருக்கிற ஒரே வேலை மாப்பிள்ள ரிஜெக்ஷன் தான். ஒரு சுடிதார் வாங்குறதுக்கே நாள் முழுக்க கடக்கடையா ஏறி இறங்கி கடைசியில ஜீன்ஸ் வாங்கினா பெட்டரோ அப்படின்னு யோசிக்கிற பொண்ணுனா மாப்பிள்ள பாக்குறதுன்னா கேசரி இருக்கா? Hey, by the way, I'm a Mac guy, okay? So if you're a PC girl, just let me know. ஒத்து வராது. எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன். மம்மி சொல்லட்டா? எனக்கு பாஸ்டன்ல ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. நீ அங்கெல்லாம் போக மாட்டல? சினிமா இண்டஸ்ட்ரியில சேர்ந்துருக்கேன். நம்ம முத குழந்தைய ஆசிரமத்துக்கு கொடுத்துடலாம். சம்மர்ல வீட்டில் நான் ஷார்ட்ஸ் போடுவேன். ஓகே இல்ல? ஸோ இருக்கிறதுலயே பெஸ்ட் ஆப்ஷன் எடுத்துட்டு செட்டில் ஆகிறது தான் புத்திசாலித்தனம். ஒருத்தன் வந்தான். என்னோட பாட்டு, பரதநாட்டியம், அரகுற குக்கிங் எல்லா ட்ரைனிங்கும் இந்த ஒருத்தருக்கு முன்னால வேஸ்ட் ஆயிடுது. I was not prepared for this. இந்த பஜ்ஜி சுச்சி எல்லாம் பரமாறுறது, பொண்ணை பாட சொல்றது இதெல்லாம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. நான் இவ்வளோ பொன் பார்க்க வரும்போது ஊரே வந்திருந்தது. கிட்டத்தட்ட 40-45 பேர் வந்திருப்பாளா? வந்தவாள்லாம் பஜ்ஜி சுச்சி நல்லா வெட்டினா அதுக்கப்புறம் அரைப்படி ரவையை போட்டு உப்புமா கேண்ட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. சும்மா இருக்க மாட்டேளா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா அம்மாக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் கேசரிய சொன்னேன். கேசரிய விடுங்கோ, பொண்ணை பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இஃப் யூ டோன்ட் மைண்ட், நானும் மீராவும் கொஞ்சம் தனியாக பேசணும். ஓ, இங்கே டைனிங் டேபிள் உட்காந்து பேசுங்கோ, இல்லை மொட்டை மாடிக்கு போங்க. நானும் உங்கள் அப்பா அம்மாவும் இங்கே பக்கத்தில் வர வழியில் ஒரு காஃபி ஷாப் பார்த்தேன். நாங்கள் அங்கே போய் பேசிட்டு வந்துடும். காஃபி ஷாப் ரகு உண்மையில் கேசி சேஷு இங்கே போய் உட்காருங்க. ஆ, வெரி குட். இவங்க எதுக்கு? இல்லை உங்களுக்கு டைரக்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இல்லை, எனக்கு வழி தெரியும். டே உட்காருங்கடா, அங்களுக்கு டைம் ஆச்சு. மீரா, நீ இப்போ உள்ளவே உட்காரு. இருக்கட்டும் ரகு, ஐ திங்க் யூ ஆர் கம்ஃபர்டபுள் நவ். ரகுவுக்கு டாட்டா காட்டு. நீ போகக்கூடாது. அவருக்கு பிரைவசி வேணும். எல்லாரும் இங்கே வாங்க, கார் போட்டோம். பாய். ஹாய் அங்கிள், எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? ஆ, எனக்கு சம்பளம் கொடுக்குற ஆஃபீஸில். எனக்கு உங்களை பற்றி நிறைய தெரியும். அயன்ரான் பிடிக்கும், சேத்தன் பகத் பிடிக்காது, ஹரிஹரன் பாட்டுன்னா உயிர், பிடிச்ச செலிப்ரிட்டிஸ் ஏஞ்சல்னா ஜோலி, மடோனா, சுஷ்மிதா சிங். ஏன்னா அவங்களாம் குழந்தைங்களை தத்தெடுத்து வளர்க்குறாங்க. உங்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு குழந்தைங்கன்னா கொஞ்சம் அலர்ஜி தான். அதுவும் இந்த மாதிரி ட்வின்ஸ்னால் ரொம்ப அலர்ஜி. ஆனால் குழந்தைங்களை பிடிக்கிற பொண்ணுங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ தான் ஃபேஸ்புக் ட்விட்டர்லலாம் பொண்ணுங்களோட ஜாதகமே இருக்கேன், அங்கே தான் உங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஒரு கிக் இருக்குன்னு நினைக்கிற குரூப். இப்போ ரியாலிட்டி தெரிஞ்சு இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்கள் பிளாக் கூட படித்தேன். பயங்கர சென்ஸ் ஆஃப் ஹியூமருங்க உங்களுக்கு. கிரேசி மோகினி, சாரி பேட் ஜோக்.
என் வாயில இருந்து ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்ல அதுவும் கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கிறீங்களா? கல்யாணம் எப்படி? ஸ்கைப்லயா? நோ 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 ரிலாக்ஸ், ஐம் நாட் அ ஸ்டாக்கர். சும்மா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன், அவ்வளோதான். வாழ்க்கை பூரா கூட இருக்க போகிற பொண்ணை பற்றி அஃப்கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்ணை மூடிட்டு அப்படியே குதிக்க முடியாதுல்ல. ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் கண்டிஷன்ஸ் இருக்கு, சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நிறைய டைம் இருக்கு, ஒன்று என்ன சொல்லுங்க. ஆக்சுவலி வாட் ஐ ட்ரீலி லைக் இஸ் ஃபார் யூ டு ஒன் செக். ஹலோ, ஆ வரேன்ப்பா. சரி வரேன். பெல் கேட்கலாமா? யா போலாமா? ஆ சேஷு கேஷு வாங்க போலாம். ரொம்ப சந்தோஷம். ஈவினிங் நாங்க பையன் கிட்ட கண்டிப்பா கேட்டு சொல்றோம். அப்புறம் எல்லாம் வஹான் கையில தான். எனக்கு மீரா ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடி சொல்றாங்க? எதுக்கு போர்டு எக்ஸாம் ரிசல்ட் மாதிரி ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணோம்? மீரா, நவ் த பால் இஸ் இன் யோர் கோர்ட். நீ எஸ் தான் சொல்லணும்னு எந்த ப்ரெஷரும் இல்லை. முகத்தில் அடிச்ச மாதிரி நோ சொன்னாலும் ஓகே தான். நான் வெயிட் பண்ணுறேன். இல்லை, சாதாரணமாக பொண்ணு வீட்டில் தானே வெயிட் பண்ணுவாங்க. இட்ஸ் ஓகே, எப்போவுமே பொண்ணுங்க தான் வெயிட் பண்ணுமா என்ன? ஒரு சேஞ்சுக்கு மீராவோட பதிலுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். நாளைக்குள்ளே சொல்லிவிடு. தாத்தாவுக்கு பைபாஸ் சர்ஜரி ஆகி ஒரு வாரம் தான் ஆச்சு. நீ பார்க்குற பொண்ணெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறதால எங்கே அவருக்கு திரும்பவும் ஹார்ட் அட்டாக் வந்துருமோ நினச்சி வீட்லேயே விட்டுட்டு வந்துட்டேன். நீ இப்படி பட்டின்னு ஓகே பண்ணதும் எனக்கே ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல் இருக்கு. ஏண்டா ரகு, உனக்கு என்னடா அவசரம்? ஒரு முறை ஒரு சம்பிரதாயம் ஒன்றும் இல்லையா? ஏண்டா ரகு, அம்மா அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு எனக்கு தெரியும். ட்ரஸ்ட் மீ, ட்ரஸ்ட் மீ. இப்போல்லாம் அதை ட்ரஸ்ட்டு. இப்போ நம்ம சைடில் நெகோஷியேட்டிங் பவரே போச்சு. போச்சுடா. நெகோஷியேட்டிங் பவரா? ஏமா, நம்ம என்ன பிஸ்னஸ் டீலாக பேசிட்டு வந்திருக்கோம். தங்கமான பையனா நிஜமா. அவன் பேசுறத பார்த்தாலே தெரியறது ரொம்ப நல்ல மாதிரின்னு. இந்த மாதிரி மாப்பிள்ளைலாம் கிடைக்கிறது கஷ்டம். ரொம்ப ப்ரெஷர் போடாதடி, அவளையே டிசைட் பண்ணட்டும். எனக்கு ப்ரெஷர் கொடுத்து உன்னை என் தலையில் கட்டின மாதிரி உன் பொண்ணுக்கு பண்ணிடாத. எப்படி எப்படி உங்களுக்கு ப்ரெஷர் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணி சொன்னாளா? இல்ல இல்ல, கேசரி ரொம்ப நல்லா இருக்குல்ல. டாபிக்க மாத்தாதீங்க. என்ன சொன்னாலி? இல்ல இல்ல, கேசரி சாப்பிட்டா ப்ரெஷர் அதிகமாயிரும் சொன்னேன். ஐயா வரான் மாரு. அவன் நல்லா இருக்கானு நான் ஒத்துக்கிறேம்மா. ஆனா காஃபி ஷாப்ல வள வளன்னு பேசிட்டு இருந்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி பேசினா நான் எப்படி வாயை அடைக்கிறது? இப்படிதான் எனக்கு தெரியாதா? அவன் லுக் சரியாவே இல்லடி. கண்ணை பார்க்காம கீழே பச்சி தரோ ஜென்டில்மேன்ப்பா. கார் டோர் ஓப்பன் பண்ணா, வெயிட்டருக்கு டிப்ஸ் கொடுத்து அவன் தான் பில் பே பண்ணா. சொல்ல முடியாதுரி, மேபி அவன் பில்ல கூட பார்த்துருக்கலாம். இது பொறுமையா ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு. அதுக்குள்ள என்ன இப்படி ஈஸ்வரா? டேய் வினய், யாரடா சொன்ன உன ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு? ஹலோ, அவன் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன் மா. தேங்க்யூ. ஏ போஷா, உனக்கு கிலோ கிலோவா பெடிகிரி வாங்கி போட்டேன்ல, அறிவில்லை உனக்கு?
உன் பொண்ணுக்கு தான் கிலோ கிலோவா சோறு பிடிச்சு போட்டேன், அவளுக்கு எங்க போச்சு அறிவு? நாய்கிட்ட போய் கேட்டா நாய் மாதிரி தான் பதில் சொல்லும். ஈஸ்வரா, இது எங்க போய் முடிய போறதோ? நான் ஒன்னும் அவ்வளவு முட்டாள் இல்ல, ஒரு நாய் சொல்றத கேட்க. ஆனா பாவம் ரகு மேல என்னதான் கோவமோ போஷாக்கு. கொஞ்சம் கஷ்டம். கல்யாணத்துக்கு 8 months இருக்குல்ல, யூ ஹேவ் 8 months டைம் டு இம்ப்ரெஸ் மீ மரியா, இல்லைனா எனி டைம் நான் மேரேஜை கால் ஆஃப் பண்ணிடுவேன். ஏய், அபசம் ஒன்றுமா பேசாத. 8 months இருக்குல்ல, பார்க்கலாம் பார்க்கலாம். துரத்திட்டாலே கேக் சாப்பிட்றேன். ஒரு வாரம் முன்னாடி கூப்பிடலாம் கச்சேரி என்ன நீங்க இந்த மாதிரி மண்டபம் அங்க வருமா? ஃபுல்லி ஏர் கண்டிஷன், கீழே கார் பார்க்கிங், மாப்பிள்ளையாத்துக்காரா பொண்ணாத்துக்காரா தங்கறதுக்கு 6-6 ரூம். இப்போ எல்லா வசதியும் அங்கேயும் வந்தாச்சுடா. நம்ம குலதெய்வம் கோயில் இருக்கு, பச்சை பசேல்னு வயல், குளம், க
காமான ஏரியா. என்ன இது? ஒரு நிமிஷம் இருங்க. டேய், நம்ம மன்றத்தோட வெப்சைட் இருக்கு, அதை கொடு. ஆமாம், தாங்க இதை பாருங்க. முதல்ல கிராமத்தில் வெப்சைட்னு ஒன்று இருக்கா? சரி, வெப்சைட்னா என்னன்னு தெரியுமா? சும்மா கிராமம், குலதெய்வம், அது இதுன்னு. நீ காபி சாப்பிடுங்க. நெல்லச்சேரி தாய், என் உள்ளம் சரி தாய், விழியாலே நீ என்னை தீண்டினாய். என்ன சார்? ஒரு நிமிஷம் சார். கொண்டு போட்டோட ராஸ்கல். அது நாளைக்கு மட்டும் அவன் பேமெண்ட் குள்ள வச்சுக்கோ, அவ்வளவுதான். அவன் ஏய், அவனுக்கு ரெண்டு பேர் பாடியை ரோட்ல கிடக்கும், ஞாபகம் வச்சுக்கோ. சொல்லுங்க சார். அப்புறம் எதுல விட்ட ரெண்டு பாடி ரோட்ல? ஐயோ, அது அவர் சொன்ன, அதையே நீ சொல்ற, குழப்பாத. ஏ மூதேவி, நேத்தா குடுத்தாங்களா ஆர்டர்? ஏன் இங்க நல்லா கூப்பிடுறீங்க? ஈஸியோ தாடியுமா? இல்ல, வெப்சைட் எல்லாம் வச்சிருக்கானேன்னு பார்த்தேன். என்ன சார் இவ்வளவு பெரிய குண்ட சர்வசாதாரணமா தூக்கி போடுறீங்க? நீங்க எனக்கு போன் பண்ணிருக்க வேண்டியதானே சார். உங்க செக் பவுன்ஸ் ஆயிருக்கு சார். பேங்க்ல கேஷ் இல்லாம செக் கொடுத்தது உங்க தப்பு சார். கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. செக் பவுன்ஸ் ஆச்சுன்னு என்ன அர்த்தம்? என்னுடைய கிரெடிட் ஒர்த்தினஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமா? வாட் நான்சென்ஸ் இஸ் டாக்கிங். கொண்டாங்க. பவுன்ஸ் ஆன செக்குக்கும் டேமேஜ் ஆன செக்குக்கும் வித்தியாசம் தெரியாது உங்களுக்கு? ரெண்டுத்திலையும் பணம் வராது, அதுதான் எனக்கு தெரியும் சார். நான் எங்களுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணல, வந்து வேற செக் கொடுத்துருப்போம்ல சார். உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், நீங்கள் எடுக்கல. நாங்கள் என்ன சார் பண்ணுறது? உங்களுக்கு ஃபோன் பண்ண அன்றைக்கி ஈவினிங்கு ஒரு பார்ட்டி ஆட் கேஷோட ஃபுல் பேமெண்ட்டு செட்டில் பண்ணிட்டாங்க. செக்கு டேமேஜும் ஆகலை, பவுன்ஸும் ஆகலை. அவன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஃபுல் பேமெண்ட்டையும் கட்டி கல்யாண மண்டபத்தை புக் பண்ணுறான். நீங்க புக் பண்ண வந்ததே 5 மாசம் முன்னாடி தானே சார்? வாங்க சார், வாங்கம்மா சார். சரி, புறப்படலாம் வா சார். உங்க பவுன்ஸ் செக்கு. ஏய், செக்குன்னு சொல்லு, பவுன்ஸ் ஆன செக்கு. திருப்பி திருப்பி அதையே சொல்லி. வாங்க சார், உட்காருங்க. நம்பர் கரெக்டாக தான் இருந்தது. கூட்டிருப்பான் நினைக்கிறேன்ல. போங்கப்பா, பெரிய ஐஎஸ்ஓ கம்பெனி அது. ஒரு தடவை லேண்ட்லைனில் ட்ரை பண்ணியிருப்பான், நம்ம டெலிகாலர்னு விட்டுருப்போம். இன்னொரு பார்ட்டி வந்த உடனே நம்மளை டிச் பண்ணிட்டான். அவ்வளோதான், திருட்டுப்பேன். நல்ல சகனம்பா. என்னடா பூட்டு போட்டான்? நோ பார்க்கிங் சைன் கூட எங்கேயும் இல்லை. நோ பார்க்கிங் போர்டு எங்க இருக்குன்னே தெரியல இல்லையாடா? ஆமாமா, கண்ணுக்கு தெரியாத இடத்துல கொண்டு போய் வைக்கிறதுல அப்படி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு. இப்போ அதுவும் முக்கியம். மண்டபத்துக்கு என்ன பண்ண போறோம் அதை விட்டுட்டு மற்றது எல்லாம் பேசுங்க. இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்போ உள்ள சூழ்நிலையில் சிட்டியில் மண்டபம் கிடைக்கிறதுங்கிறது ரூல்ட் அவுட்டு. ஆனால் அதுக்கு வேறொரு வழி இருக்கு. நான் அப்பவே சொன்னேன், இந்த காலத்தில் மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு முன்னாலேயே மண்டபத்தை புக் பண்ணணும்னு. கேட்டால் தானே அமௌண்ட்டை ஃபுல்லாக கட்டுங்கன்னு கேட்கல. கார்பரேட்லேருந்து என்ன பிரயோஜனம்? பெருசாக பீத்தி நிலே, புள்ளியோட அப்பாவை கூட்டிகிட்டு போய் இதை பாருங்கோ அதை பாருங்கோன்னு இப்போ மூஞ்சியை கொண்டு போய் எங்கே வச்சுக்கிறது? சரி விடுமா. பின் என்னடா மீரா, ஐ எம் வெரி சாரி, தப்பெல்லாம் என்னோட தான். ஆரம்பத்துல இருந்தே பரவாயில்லடா. ஏன் தான் இப்படி சகுனம் தடை வருதுன்னு எனக்கு தெரியல. அப்பா, என்ன இது சகுனம் கிகுனம் எல்லாம்? என்னமா, மண்டபம் இல்லேன்ட்டான், வண்டியை லாக் பண்ணிட்டான், இதெல்லாம். சோ வாட், எப்போ இப்படி ஆயிட்டீங்க? இந்த மாதிரி காசு புடுங்குற ஒரு நெகட்டிவ் என்வாயன்மெண்ட்ல என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏய்,
அப்படி பார்த்தா சிட்டியில் எங்கேயுமே அவனை கல்யாணம் பண்ண முடியாது. நீ சும்மா இருமிரா, உனக்கு ஒன்றும் தெரியாது. நான் சொன்னது எதையுமே கேட்கல. இப்போ போச்சு, மரணம் போச்சு. சும்மா இரு, போச்சு போச்சு. நான் அவன் கல்யாணத்தில் எனக்கு அக்கறை இல்லையா? பேசிகிட்டே இருக்க. அப்பா அம்மா, நீங்கள் வேறு ஒரு வழி இருக்குன்னு சொன்னேலே, அதை பற்றி யோசிக்கலாம். இருக்கு, ஆனால் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அதுக்கு ஒத்துக்கணுமே. நம்ம ஊர் குலதெய்வம் இருக்கு இல்லையா, அங்கே போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. அமைதியான கிராமம், அச்சப்ப சேல்னு ரொம்ப அழகாக இருக்கும். நான் பெரியவற்றை சொன்னேன், அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். 40-50 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம குடும்பத்தில் நடக்க போகிற ஒரு விசேஷம் இல்லையா, அங்கே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு தோணுது.